வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் பயந்துடாதீங்க. இன்னைக்கு வந்து எந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி பேச போறது இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ்ல சீக்கிரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த சீக்கிரட்னா நம்ம தமிழர்களுடைய ஆதி சீக்கிரட் குமரிக்கண்டம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன ப்ரோ குமரிக்கண்டத்தோட சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தோட வீடியோ கிளிப்பை கட்டிட்டுருக்கீங்கன்றீங்களா? இது ஒரு படத்தோட வீடியோ கிளிப் தான், டிஸ்னியோட ஒரு கார்ட்டூன் மூவி தான். இந்த மூவி பேர் வந்து ரயா த லாஸ்ட் டிராகன், இந்த படத்தோட பேர். இந்த படத்தில் என்ன மேட்டர் இருக்குன்னா, குமரிக்கண்டத்தை பற்றியும் குமரிக்கண்டத்துலேருந்து மக்கள் எப்படி பிரிஞ்சாங்க, இப்போ என்ன நிலமையில் ஆயிருக்கும், கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியும், தனியாக போகிற ரைடர், ஒரு பயங்கரமான உலகம், யாருமே இல்லாத ஒரு நிலம், எப்படி இந்த நிலம் இப்படி பாழாச்சு? முதல் ஆரம்பத்தில் பாலைவனத்துலேருந்து காட்டுறாங்களா, இந்த இடம் பாலைவனமாக ஏன் ஆச்சு, குமரிக்கண்டம் அழிவுலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ நடந்துகிட்டு இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும், அப்புறம் ஃபியூச்சரில் நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலாக இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 500 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்தீங்கனால உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. மைண்ட் இருக்கவங்க, ஐ மீன் நம்ம வரலாறு பற்றி தேடுறவங்க, குமரிக்கண்டம் இந்த சீக்கிரட் இதெல்லாம் பற்றிலாம் அதிகமாக தேடுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் நினைக்கிறேன். 500 வருஷங்களுக்கு முன்னாடி யாருக்காவது பொறி தட்டுச்சா, குமாண்ட்ரா, அதை அப்படியே பக்கத்தில் போடுங்க, குமரிக்கண்டம். ஸோ இந்த டிராகன் தரைக்கோன்னா தரையில் இருக்க ஒரு அரசன், தரை ஆண்ட அரசன், அது பேர் தான் தரைக்கோன். அது அப்படியே டிராகன் அப்படியே சைனீஸில் மாறிடுச்சு. இது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி செழிப்பா இருந்த இந்த இடத்துல தான் நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே தெரியும் குமரிக்கண்டத்துல மக்கள் வந்து ரொம்ப செழிப்பா வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அதுவும் நம்மளுடைய தரைக்கோனான டிராகன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அததான் இவங்க சொல்றாங்க, அவங்களுடைய டிராகன் கூட வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட மந்திர சக்தியால எங்களுக்கு தண்ணி மழை அமைதியும் கிடைச்சது. அவங்க வந்து அவங்களுக்கு மலையா கொண்டு வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள். நம்மளுடைய சித்தர்களை தான் டிராகன் சொல்றாங்க, இந்த குண்டலினி பாம்பு எழுப்பி கொண்டு வராங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுடைய செய்ய ஒன்றுனா நம்மளுடைய முருகனுக்கும் டிராகன்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ அதனால டிராகன் கூட வளர்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குமரிக்கண்ட அழிவில் அப்போ தான் முருகன் இருந்தா அப்படி இல்லை. ஸோ கரெக்டாக சேம் ஏஜ் தான். அது அப்படியே ஒரு இமேஜினேஷனில் ஒரு கார்ட்டூன் மூவியில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிராகன் கூட வளர்ந்துருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெடிடேட் பண்ணி, அவங்களுக்கு நிறையா சக்திகள் இருக்கும், லகிமம் மகிமம் அப்படின்னு நிறையா யோக சக்திகள் இருக்கும். இது மூலிமா வானத்தில் எப்போ என்ன நடக்கும், மழை எப்போ பெய்யும், புயல் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதை சொல்லி இவங்களை பாதுகாத்தனால அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மலையை கொண்டு வந்தாங்க, நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க, விவசாயம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்றத சொல்ல வராங்க. அதுக்கான தான் இந்த எக்ஸ்பிளனேஷனாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நமக்கு இது பார்க்கும்போது என்ன தோணும், ஒருவேளை இவங்க மேஜிக் பண்ணி மழை வர வைக்கிறாங்க, அப்படி கிடையாது. மழை வரதை முன்னாடியே அவங்க கணிக்க முடியும், இந்த காலநிலையை வச்சு கணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில ஆற்றல் மூலியமாக மழையை அவங்களால வர வைக்க முடியும். அந்த வேவ் லென்த், அது ஸ்பிரிச்சுவல் இருக்கவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த வேவ் லென்த்தை வச்சு நம்மளுடைய மேகங்களை ஒரு விஷயங்கள் மூலியமாக அதை ஒன்று கூடி மழையை வர வைக்க முடியும். அதுதான் சயின்ஸ், அதுதான் நம்ம சித்தர்கள் கையாண்டு வச்சுருந்தாங்க, அதுதான் அவங்க மேஜிக். அவங்களும் சொல்லலாம், இல்ல வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம், என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு உணவா என்ன தெரியுமா எடுத்துக்கும், அது வந்து மக்களை பிடிக்குமா, பேய் மாதிரி பிடிக்க அவங்களுடைய ஆத்மா வாட்டையை போடுது. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சாத்தானுகிடம் அடிமையாக்குறதுக்காக அவங்களுடைய ஒப்பந்தம் போடுவாங்க. ஞாபகம் இருக்கா, என்னுடைய ஆன்மாவை உனக்கு அடிமையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய ஹாலிவுட் மூவிஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை இன்டெரக்டாக காட்டுறாங்க. இது புரிஞ்சவனுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஒரு மனிதனை பிடிச்சிருச்சுன்னா அவங்க சோல் ஆட்டை போட்டுரும், அவங்க கல்லாக மாறிடுவாங்க. மனிதனுடைய சோல் தான் நம்ம, அந்த சோல் எடுத்துட்டால் நம்ம வெறும் கல் தானே, வெறும் உடம்பு ஜடமாக இருந்தால் என்ன பிரயோஜனம். டீட்டெயிலாக காட்ட மாட்டாங்க, இன் டீட்டெயிலாக தான் காட்டுவாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு டீட்டெயில் இருக்கும், அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு என்ன பிளஸ்னா, ஒருத்தன் ஒரு சோலை கொடுத்துட்டான்னா அவன் மூலியமா அது ரெண்டா மாறிடும். அதோட சோலையை ஆட்டையை போட்டு அந்த ஹியூமன் பாடியும் அது டேக் ஓவர் பண்ணி அந்த ஹியூமன் பாடி மூலியமா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த சோலை எடுத்துக்கிட்டு இந்த ஆன்மாவும் கொஞ்சம் வலிமை அடைஞ்சிரும், ஐ மீன் அந்த டீமனும் கொஞ்சம் வலிமை அடைஞ்சிரும். ஸோ ரெண்டு பெனிஃபிட், அது ரெண்டு பெனிஃபிட் தான் சொல்றாங்க, இரட்டைப் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. டீட்டெயிலாக இது உள்ள இறங்கி பார்க்குறவங்க தான் அது புரியும். நான் மேலோட்டமா சொல்றேன்,
புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. உயிரை பறிச்சு பெருகினது மட்டும் இல்லாம தொற்று ஒவ்வொன்றத்தையும் கல்ல மாத்துச்சு. போன கலியுகத்துல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த டீமனுக்கு எதிராக, ஐ மீன் இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு எதிராக சண்டை போட்டாங்க. அதுல தோற்றும் போயிருக்காங்க, நிறைய இடத்துல தோற்று போயிருக்காங்க. டிராகன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்காக சண்டை போட்டாங்க, அவங்களால முடியல. ஒரு குறிப்பிட்ட ஒரு டிராகன் இந்த விஷயத்தை வென்றிருக்கு, அதை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. முருகன் தான் கம்பீரமான சிசு தேவதை வந்து தன்னோட மந்திர சக்திகளை பகிரத்துக்குள்ள திணிச்சு சிசு தேவதைன்னு சொல்றாங்கல்ல அதுதான் நம்முடைய முருகனுடைய சேயோன்ற பேரு படிச்சவங்களுக்கு தெரியும். சேயோன் அப்புறம் நம்முடைய டிராகனோட பேருக்கு தரைக்கோன் இதெல்லாம் டிகோட் பண்றவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த சேயோன் தான் கடைசியா காப்பாத்திருக்கு. இந்த குமரிக்கண்டத்துல இருந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்தது முருகன் தான். குமரிக்கண்ட வரலாறுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எச்சங்கள் ம
விரட்டி அடிச்சாங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜியான அந்த டீமன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு நம்ம மக்களுக்கு திருப்பி பழைய நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி மக்கள் பழைய நிலைமை கொண்டு வந்துட்டு திருப்பி அவங்க செல்வ செழிப்பா வாழ்றதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தாரு. அதுதான் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் பிடிச்சு திருப்பி இந்த காட்டை அழிச்சு நல்லபடியா கொண்டு வந்து ஸோ பிளா 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 நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மேட்ரே ஆரம்பிக்குது. எல்லாரும் முதல்ல இருந்த மாதிரி மாறினாங்க. ஆனா டிராகன்ஸ் தவிர நம்ம கடவுள்கள் பல பேர் அதை கல்லாயிட்டாங்க. மீன் இந்த கலியுகத்துல கல்லாயிட்டாங்க. யாருமே வெளியே வர முடியல, அவங்களோட எனர்ஜி வர முடியல. அது கலியுகம்ன்ற ஒரு பிளாக் இயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சத்தியுகம் ஆரம்பிச்சிருச்சு, மீனகம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, இப்பெல்லாம் அது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் இப்போ நம்மளுடைய வீடியோவும் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்போ இருந்தது சீசன் மட்டும்தான். ஒரு பைலத்துக்குள்ள அவங்க தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் ஒன்னா இருக்கு, அதுவே ஒரு உணர்ச்சி தருணமா இருந்திருக்கலாம். முருகன் வந்து அந்த குண்டத்துக்குள்ள போய் ஜீவசமாதி அடைஞ்சாருல, அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துருந்துருக்கலாம். அவர் இறந்தாலும் அந்த எனர்ஜி அங்கதான் சுத்திட்டு இருந்திருக்கும். அந்த எனர்ஜியை நம்ம பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனா அங்கதான் மனிதர்களுடைய ஆறாவது அறிவான அந்த யோசிக்கும் திறன், அதனால மக்கள் பிளவுபட ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க, டீட்டெயிலா சொல்றாங்க. ஆனா அதுக்கு பதிலா மனுஷங்களா நடந்துகிட்டாங்க. என்று இருந்த கடைசி டிராகன் சக்தி அடையறதுக்கு சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அடிச்சுக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் இன்னொரு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, மனிதர்களுக்குள்ள பிரிவு. எல்லைகள் வரையப்பட்டது, கும்மாண்டா பிரிஞ்சது, கும்மாண்டா பிரிஞ்சது, கும்மாண்டா பிரிஞ்சது. இப்ப நடந்துட்டு இருக்கல கலா அரசியல், நம்ம பல பேருக்கு பல நாடுகளா பிரிஞ்சு உட்காந்துட்டு சண்டை போட்டு இருக்கோம்ல. ஆனா எல்லாரோட ஆர்ஜினும் இந்த குமரிக்கண்டம் தான். இதை புரிஞ்சுக்காத மக்கள் தான் இப்ப அடிச்சுட்டு செத்துட்டு இருக்கோம். வரலாறோட மிச்சம் தமிழகத்துலதான் இருக்கு, தமிழகத்துல இருக்க தமிழர்கள்ட்டதான் இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடாதுன்றக்காக நம்மளுடைய பக்கத்துல இருந்து பங்காளிகள் இருந்தாங்க இல்ல யூதர்கள், அவனுங்க பண்ற வேலைதான் எல்லாத்துக்கும் காரணம். சரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த மறைக்கப்பட்டிருக்கு, ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. வைரம் மறைக்கப்பட்டதா சொல்லிருக்காங்க, அந்த டிராகனோட எனர்ஜி மறைக்கப்பட்டதா சொல்றாங்க. கோயில் செட்டப்ல காட்டியிருப்பாங்க, அதுக்குள்ள மறைச்சு வச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆசிவகன்றது வந்து இந்த கோயில் பாடசாலையெல்லாம் நடந்துச்சு, அப்படியே காட்டியிருக்கானுங்க. புரியறவங்களுக்கு புரியும், புரிஞ்சுக்கிட்டவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 500 வருஷங்கள் கழிச்சு நான் இந்த கதைக்குள்ள வரும்போது உண்மையிலேயே நடந்ததோ அது அதே மாதிரிதான். நானும் இந்த கதைக்குள்ள வரும்போது இது நடந்தது உண்மையிலேயே அது கிடையாது. இப்போ ஒரு விஷயம் காட்டுவாங்க பாருங்க. எல்லாருக்கும் என்ன கணக்கு தெரிஞ்சு, அந்த ரிங் தானே கணக்கு தெரிஞ்சு. ஆனால் என் கணக்கு என்ன தெரிஞ்சு, அவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த பிளாக் கலர் சேடலில் அந்த குடுவை மாதிரி ஒரு டிசைனில் இருக்கு பாருங்க, அது தாமரையாக தெரியுது எனக்கு. ஆசிவகம் மலர்றதுக்கு ஆசிவக சிம்பிளை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்தோடனே அந்த பக்கத்தில் இருக்க அந்த கோல்டை காட்டுறாங்க பிரைட்டாக, பட் அது பக்கத்தில் இருக்க அந்த தாமரையை சேடாக காட்டியிருக்காங்க. அவனுடைய வரலாறு எல்லாமே பொக்கிசமாக பாதுகாத்து வச்சிருக்கேன். அவன்கிட்ட திருப்பி பிடிக்க நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இவ்வளோ வருஷம் நம்ம பாதுகாத்து வைக்கல, நம்மளை அழிக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் பாதுகாத்து அவன் தான் வச்சிருக்கான். வேட்டிக்கனில் வச்சிருக்கான் அடியில், அவன்கிட்ட எடுத்துடலாம் திருப்பி. கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எல்லாருடைய வரலாறும் திருப்பி வந்துடும். இன்ச் பை இன்ச்சாக எடுத்துடலாம். ஏன்னா எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிடிச்சி வச்சிருக்கான். ஆனால் வேற மாதிரி வச்சிருக்கான், புரியுதா உங்களுக்கு? நமக்கு புரியக்கூடாதுன்றக்காக வேற மாதிரி சங்கீத பாஷையில் வச்சிருக்கான். எப்படி இந்த படத்தை வந்து குமரிக்கண்டா அடிவை வந்து அப்படியே மாற்றி வேற மாதிரி எடுத்திருக்கானுங்களே, இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வேற மாதிரி மாற்றி வச்சிருப்பான். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா டீகோட் பண்ணி திருப்பி எடுத்து நம்ம பேட்டன் ரைட் வாங்கி அவனுக்கு நாமத்தை போட்டு விட்ருவோம். ஓகே மக்களே, இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த ரயா த லாஸ்ட் டிராகன், இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் டீகோட் பண்ண முடியாது. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், புரியும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் இன்டர்நெட்டில் கிடக்கு, டெலிகிராமில் கூட கிடைக்கும், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இத்தோட இந்த முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆலில் கொடுக்குங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பட்டா ஹூ இஸ் திஸ் காய், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.